எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு காஃபி எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக காஃபி பொடி எப்படி செலக்ட் பண்ணணும், சிக்கரியும் காஃபி பொடியும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதே போல் எடுத்துகிட்டு அந்த காஃபி பொடியை டிகாக்ஷனாக எந்த மெஷர்மெண்ட்டில் காஃபி பொடி எடுத்துட்டு எவ்வளோ அளவு தண்ணி சேர்த்தா ஒரு பர்ஃபெக்டாக காஃபி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதே மாதிரி டிகாக்ஷனோட பால் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் கலக்கணும், இப்படி எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் ஒரு நல்ல காஃபி தயார் பண்ணலாம். பர்ஃபெக்டாக ஃபில்டர் காஃபி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி தூள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, டீயில் எப்படி நிறம் மணம் சுவை திடம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி திக்காக இருக்கிறதுக்கு ஒரு காஃபி கொட்டை, மணமாக இருக்கிறதுக்கு ஒரு காஃபி கொட்டை, அது மாதிரி செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி காஃபி ஷாப்லேயே செலக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ரோஸ்ட் கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு கரெக்டான அளவு சிக்கரி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபி. அதாவது எப்படி அப்படின்னா, ப்யூர் காஃபி 80% அப்படின்னா 20% சிக்கரி. இதுதான் நார்மலாக ஒரு பர்ஃபெக்டான காஃபிக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். சில பேர் வந்து 70-30, 60-40 அதெல்லாம் போனீங்கன்னா சிக்கரி ஜாஸ்தி ஆக ஆக கலர் நல்லா டார்க்காக இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும், குடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் 80-20 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் காஃபி பொடி முதல்ல கலந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது ஃபில்ட்ரு. ஃபில்ட்ரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த அடப்பில் ஹோல்ஸில் வந்து காஃபி தூள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே போல் ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா ஒரு ஏர்லாக் ஆகிட்டு நம்ம வெந்நீர் போட்டப்புறம் டிகாக்ஷன் இறங்கவே இறங்காது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபில்டரில் காஃபி பொடி போடுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஸ்பூனில் எடுக்கிறது ஒரு ஸ்பூன் எடுத்தால் 5 கிராம், 30 கிராம் போடுறேன். இப்போ இருக்கிற ஃபில்டரில், நான் எடுத்துகிட்டு இருக்க ஃபில்டரில் பாதி பகுதிக்கும் கொஞ்சம் அதிகமாக, இதுதான் நார்மலாக அளவு. நீங்கள் எந்த அளவு ஃபில்டர் எடுத்துட்டாலும் பாதி பகுதிக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க. ப்ரெஸ் பண்ணால் சட்டுன்னு டிகாக்ஷன் இறங்காது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. அதே போல் இப்போ நான் 30 கிராம் காஃபி பொடி எடுத்துட்டதுக்கு 6 மடங்கு தண்ணி, அதாவது 180 ml தண்ணி எடுக்கணும். இப்போ இந்த டம்ளரில் வந்து இது 120 ml, இதில் 90 ml தண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி வந்து நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் இருக்கணும். அதே போல் 2 டிகாக்ஷனும் நீங்கள் அந்த போட்டப்புறந்தான் நீங்கள் காஃபி தயார் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிகாக்ஷன் மட்டும் போட்டுட்டு தயார் பண்ணிங்கன்னா காஃபி பொடி வேஸ்ட் ஆகும். வந்து அடுத்தது டிகாக்ஷன், செகண்ட் டிகாக்ஷன் போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும் காஃபி. அதனால் 2 டிகாக்ஷனும் போடணும். இந்த பாருங்கள், நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் அந்த தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 90 ml தண்ணியை போடுறேன். ஃபஸ்ட்டு போடுறப்ப பார்த்தா நான் எடுத்துகிட்ட தண்ணி கொஞ்சம் பாக்கி இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் லேசாக அந்த காஃபி தூள் வந்து வேக ஆரம்பிக்குது இல்லையா வெந்நீரில், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த மீதி இருக்கிற தண்ணியை நான் சேர்க்குறேன். இதே போல் 2 டிகாக்ஷனும் நல்லா சுட சுட தண்ணி போட்டு நம்ம இறங்கினப்புறம் தான் நம்ம பால் காய்ச்சவே ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்தது நான் செகண்ட் டிகாக்ஷன் அதே மாதிரி நல்லா கொதிக்கிற வெந்நீரை நான் போட்டுருக்கேன். இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த சூடு வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி நம்ம மூடி வச்சுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக அந்த திருப்பி பாக்கி இருக்கிற 90 ml தண்ணியும் நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கலரும் எப்படி இருக்குது பாருங்கோ. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கோ, 2 டிகாக்ஷனும் சேர்ந்த இந்த மிக்ஸை பாருங்கோ, எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. அதே போல் இந்த மாதிரி ஆற்றி வச்சுக்கணும். ஏன்னா சிக்கரி போடுறதுனால அந்த திக்கு லேயர் வந்து கீழே படியும். அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் காப்பி கலக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். டிகாக்ஷனை மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல் பால், பால் வந்து நீங்கள் பாக்கெட் பாலோ சொசைட்டி பாலோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பாலை காய்ச்சறப்ப என்ன பண்ணும், ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு மெதுவாக காயட்டுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் வேறு வேலை பார்க்காம இதில் வந்து பால் ஏடு வரவே கூடாது. என்ன பண்ணும், நல்லா கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் கலக்கிண்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ஸ்லேயோ காஃபி ஷாப்லேயோ நீங்கள் காஃபி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு இது தான் பார்ப்பாங்க. பக்கத்துலேயே இருந்து ஒரு கரண்டியால் இல்லைன்னா ஒரு கப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, கலக்கிண்டே இருப்பாங்க, நொற வர வச்சுட்டே இருப்பாங்க, பால் ஏடு படிய விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாலுக்கும் ஒரு டென்சிட்டி உண்டு, அதாவது அடர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் இந்த பால் வந்து நீங்கள் கறக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி பார்த்து தான் அந்த டெய்ரி அந்த ஃபேக்ட்ரி மில்க் ஃபேக்ட்ரிலாம் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கீழே பால் செட் ஆகாமல் மேலே பால் ஏடு படியாமல் நுர வர அளவுக்கு நம்ம
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை காய்ச்சுட்டே இருக்கணும். காய்ச்சுட்டே இருந்தால் நல்ல நுரை வரும். அந்த நுரையோடு சேர்த்து தான் நம்ம காஃபி கலக்கணும். அப்போ தான் காஃபி கலந்தப்புறமும் அந்த பால், அந்த காஃபி ஆறுறப்போ உங்களுக்கு பால் ஏடு வராது. அந்த மேலே வந்து பாருங்களேன், காஃபி கலந்தப்புறம் ப்ரௌனாக உங்களுக்கு ஒரு ஏடு வரும். அது வராமல் இருக்கணும்னா நுரையோடு சேர்த்து நம்ம ஒரு காஃபி கலந்து கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், நல்லா பொங்கிண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இப்போ அடுத்தது காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலே இந்த கொஞ்சம் நுரையோடு நான் பாலையும் சேர்த்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கிறேன். அதே போல் காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு பங்கு நீங்கள் டிகாக்ஷன் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 5 பங்கு பால் சேர்க்கணும். அது நீங்களே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1/4 லிட்டரும் கலக்கலாம், இல்லை 150 ml கலக்கலாம். அது உங்கள் சௌகரியம். நீங்கள் எடுத்துக்கிற டம்ளரை பொறுத்து ஒரு பங்கு டிகாக்ஷன் அப்படின்னா 5 பங்குக்கு நீங்கள் பால் எடுத்துக்கணும். ஒரு 1/4 பங்குக்கு கம்மியான்னு வச்சுக்கோங்களேன் டிகாக்ஷன், அப்போ டம்ளர் ஃபுல்லாக பால், அப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் டிகாக்ஷன் சேர்த்துக்கலாம். அதே போல் சுகர் வந்து நான் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன், அன்பாலிஷ்டு சுகர்னு விற்கிது. இது மினரல்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். நல்லா நுரையோடு உங்களுக்கு அந்த பாலை வந்து மேலே வீசி ஆத்துறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு டிகாக்ஷனோட மிக்ஸ் ஆகிடும். மேலே இன்னுமே நம்ம ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கார்னிஷ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிகாக்ஷனை மேலே போடுங்கோ, கரெக்டாக இருக்கும். நான் குடிக்கிற அளவுக்கு நான் இப்போ கலந்துட்டுருக்கேன். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா கூட நீங்கள் இதே மாதிரி டிகாக்ஷன் அதிகமாக போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் விவஸ், ஒரு பர்ஃபெக்டாக டிகாக்ஷன் எப்படி போடுறது, காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி பிரியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காஃபி குடித்தா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம அந்த வாயில் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்டாக ஒரு காஃபி குடித்தது மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.